Welcome to our channel, Mother City Sana. Hello viewers. திருவாரூர் டு திருத்திரப்பண்டி ரோட்டில் திருவாரூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க நாரணமங்கலம், அங்கே கமலா பாட்டின்னு ஒரு இட்லி கடை பாட்டி வச்சுருக்கு. அந்த கடையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவாரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் நாராயணமங்கலங்கிற ஊரில் அந்த பாட்டி 40 வருஷத்துக்கு மேலே அந்த இட்லி கடை வச்சுருக்கு. பாண்டையாத்துங்கிற ஓரத்தில் அந்த இட்லி கடை இருக்குது. 1 ரூபாய்க்கு இட்லி, 1 ரூபாய்க்கு தோசை, 2 வகை சட்னி, சாம்பார், இட்லி பொடியோட மிக அழகான ருசியான காலை வேலை டிஃபன் அங்கே கிடைக்கிது. விவசாய வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகிறவங்க, டவுனில் இருக்கவங்க எல்லாருமே தேடி போய் அங்கே சாப்பிட்றாங்க. 1 ரூபாய் இட்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் 1 ரூபாய்க்கு தோசையும் 2 வகை சட்னி சாம்பார் இட்லி பொடியோட மிக அருமையாக ஒரு கூரை கடையில் தான் அந்த அம்மா கடை நடத்திட்டு வருது. பாண்டையாத்தங்கிற சட்ரஸ், அதாவது தடுப்பணைக்கு பக்கத்தில் தான் அந்த அம்மா கடை வச்சுருக்கு. அந்த சட்ரஸில் தண்ணி ஓடுற சத்தமும் அவங்க கொடுக்குற டிஃபனும் காலை வேளையில் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல இயற்கையான பச்சை பசையல்னு இருக்க வயல்வெளி ஆற்றங்கிற ஓரத்தில் தான் அந்த அம்மா கடை வச்சுருக்கு. வாங்க அந்த வீடியோவை போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அந்த எல்லாம் பார்க்க எடுக்க நின்றுக்கிட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறது, இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறது பார்த்துதா சுத்தமாக வந்துடுமா முந்தா நாள். அன்றைக்கி இந்த பேப்பரில் பார்த்த அன்றைக்கி எல்லாம் வந்துட்டாங்க ஒரே கூட்டம். இட்லி பானை ஆவி கையில் போட்டு அன்றைக்கி அப்போ ஆகிட்டு எரிச்சல் ஆகிட்டுருக்கோம் கை. சரியாக வந்தாடா என்னம்மா, என் வயிற்றுக்கு சம்பாதிச்சுக்கிறேன்டி. ஆண்டவன் கொடுத்தது சொத்து நிலம் இல்லைன்னா கூட முல்லை குடிக்காடெல்லாம் நிறையா இருக்குது. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஆட்டோ ஓட்டுறான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறான் பாஸ்கரான்னு ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான். அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. அவன் பேரனுக்கு பொண்ணை வந்து கர்நாடகாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். மாமா பேர பிள்ளைக்கு கர்நாடகாவிலேருந்து இப்போ மெட்ராஸில் ஹோண்டா கம்பெனியில் அவங்க அப்பா பிள்ளை 3 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதுக்கு தான் ராத்திரி சொல்கிறான் என் மர்மம் சொல்கிறான், அந்த பேர் அத்தாச்சி அத்தாச்சின்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா அவங்க அம்மா அத்தாச்சின்னு கூப்பிட்டதுனால அத்தாச்சி. ஏம்மா என்னம்மா வேணும்? அதான் இட்லியெல்லாம் தேய்க்கிறேன், நிறைய தோசைலாம் வச்சிருக்கியா, நிறையா இருக்குடி தங்கம் அப்படிங்கிறான். இல்லைன்னா சொல்லு, நான் திருச்சியிலேருந்து உனக்கு நேரடியாக புடவை வர சொல்கிறாங்கண்ணா. எப்பா நிறையா இருக்குடி, பொட்டி நிறையா இருக்குடி புடவை எல்லாம், உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் படாது நீ அப்படின்னா நேற்று ராத்திரி சொல்கிறான். துணியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா. எப்பா நிறையா இருக்குடா, என்னால் கட்டிக்க தாண்டா முடியல, நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படிங்கிறான் ராத்திரி என் மருமகன் கிட்ட. இந்த மாதிரி உனக்கு நிறைய பேர் இன்னும் ஆஃபர் வரும், பசங்கப்பா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இங்கே நம்ம ஒரு பீமா பையன் தான், இந்த குட்டின்னு ஒரு பையன் எனக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு தோல் மேலே கையை போட்டு அணைச்சிக்கிட்டு எடுக்கிறாங்க கையை. அவனை பார்த்தானே நாம எங்கள் ஆத்தாட்ட நான் விட்டுருவானான்ட்டு அவன் இந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டான். 2 பேரும் வேளங்குடியா அவங்களுக்கு பசங்க இந்த குழுவில் குழுவை கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாங்கல்லப்பா, அதில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் ஆண்டவ முடியுமா நல்லபடியாக இருக்கிறான்ப்பா. 40 வருஷம் அம்மா வச்சுருந்தாங்க. அம்மா வச்சுருந்த கடையை அம்மா செத்ததுக்கு முற்பாடு நானே எடுத்துக்கிட்டேன். இதுலேயே தான் வியாபாரம் பண்ணுறேன், நல்லபடியாக செய்கிறேன். எல்லோரும் என் மேலே பிரியமாக எல்லோரும் வந்து சாப்பிடவோ கொள்ள பிரியமாக எல்லாம் வாங்கிட்டு போவோம், செஞ்சுட்டு போவோம். பார்சல் நிறைய பேர் வெளியூர்லேருந்து நாகப்பட்டினம் பூக்கடையிலேருந்து பார்சல் தோசைக்கு பார்சல் வந்துருக்கு. அந்த இந்த பக்கத்தில் கோட்டூர் விக்கிர பாண்டியத்துலேருந்து அங்கேருந்து பார்சலுக்கு ஏன கொடுத்த பாட்டி வாசப்பில் பார்த்தவங்கள எனக்கு தோசை 40 தோசை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அப்படிங்கிறோம். அதுக்கு நான் வந்து யாராருக்கு எப்படி எப்படி பக்குவம் வச்சு கொடுக்கணும் அவங்கவுங்களுக்கு நான் வச்சு கொடுத்தேன். அப்புறம் நல்ல விதமாக நடக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் தான். ஆனால் ஒருத்தர் வேற்றுமேங்கிறது கிடையாது. நம்ம ஊரில் பசங்க ஏதாவது தமாசு பண்ணால் கூட வெளியூர் பசங்க பாட்டி அம்மா ஆத்தா அப்படிங்கிறதோட தான் வருவங்க, எல்லாம் அருமையாக வருவங்க. அருமையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து காசு பணம் சொத்து பத்தெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. என் வயிற்றுக்கு வீட்டில் உட்காந்துட்டா கால் கை முடங்கி வயசான காலம், 80 வயசு ஆகிட்டு. 80 வயசு ஆனதுக்கு முற்பாடு நம்ம வந்து 80 வயசு ஆனதுக்கு முற்பாடு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது.
அதனால் நான் வந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு காலையில் 5:30 ஒரு அம்மா மாவு தூக்கிட்டு வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து 10 ரூபா மாவு தூக்கிட்டு வைக்கேன், 3 குடம் தண்ணி தூக்கிட்டு வைக்கிறாங்க, 30 ரூபா கொடுத்துருவேன். இப்போ அந்த அம்மா வரும், அது கொண்டாந்து வச்சுட்டு போயிடும். கொண்டாந்து வச்சுட்டு போனாக்கா நான் வியாபாரம் பண்ணுவேன். இதிலேருந்து தொடர்ந்துக்கும் வியாபாரம். எல்லா சனமும் இங்கே தான்ப்பா, எல்லாம் 1000 சாப்பிட்லாம். ஆத்தாட்ட போனால் 1000 சாப்பிட்லாம். வெளியிலேருந்து வந்து சாப்பிட்றவங்க, ஏய் இன்றைக்கி அம்மா கடையில் சாப்பிட்ருக்கேன், நாரணமுகத்தில் அம்மா கடையில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு 12 மணிக்கெலாம் சோறு வேணும், மற்ற இடத்துல சாப்பிட்டாக்கா எனக்கு 3 மணி வரைக்கும் சாப்பாடே தேவையில்லை, நெஞ்ச கறிக்கும், அம்மா கடையில் சாப்பிட்ருக்கோம், 12 மணிக்கெலாம் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு பேர். அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் சிவகுமார். எங்கேருந்து வரீங்க? நான் வலிவளத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஆத்தா கடைக்கு எவ்வளோ நாளாக வந்து சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு 4 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். 4 வருஷம். ஆமாம். அழிவரத்துலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு காரணம்? நான் இந்த வழியாக போகிறேன், நான் வேலைக்கு எப்போதும் வருவீங்க? எப்போதும் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவேன். ரெண்டாவது 1 ரூபாய்க்கு இட்லிக்கு வந்து சட்னி, சாம்பார், உறுப்பு சட்னி, பொடி, இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே கடையிலலாம் கிடைக்காது. இங்கே வந்து அதனால தான் ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு ஆத்தாவையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆத்தாட சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லி சட்னி சாம்பார் இட்லி பொடி. ஆமாம். தோசை. ஆமாம், 1 ரூபாய்க்கு தோசை, 1 ரூபாய் இட்லி. 1 ரூபாய் இட்லி கூட கேள்விப்பட்டிருக்கோம், 1 ரூபாய் தோசை இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. நம்ம தோசை உண்டு இங்கே, எங்கேயுமே இல்லாத விஷயம் 1 ரூபாய் தோசை தான். 1 ரூபாய் தோசை, 1 ரூபாய் இட்லி. இட்லி வேணும். பார்சல் இல இல்லாமல் தட்டில் சாப்பிட்றாங்களே? பார்சல் வாங்க இட்லி. கஸ்டமர் வந்துட்டாங்க, ஆத்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இலை வரலப்பா, வரும் இலை. அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் பிரகாஷ்ணா. எங்கேருந்து வர்றீங்க? எனக்கு மாங்குடி தான். மாங்குடி தான். ஆத்தா கடையில் வந்து டெய்லி சாப்பிட்டு வேலைக்கு போவீங்களா? ஆமாம், டெய்லி கண்டினியூவாக சாப்பிட்டு வேலைக்கு போவேன். சட்லி இட்லி சட்னி சாம்பார்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்கும், ரேட்டும் சரி இட்லியும் சரி. ஆத்தாவை பார்க்கறதுக்காகவே இங்கே வந்துடுது. கண்டினியூவாக ஆத்தா முகத்து பார்க்கணும்னா அவ்வளோதான், சொக்குமே வராது. வந்துட்டு காலையில் எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவோம். கரெக்டாக கண்டிப்பாக கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு போயிருங்க. வேலை இருந்தாலும் இல்லாட்டி ஆத்தா பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன் டைத்துல ஆத்தா இட்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? எல்லா நாளும் உண்டு, எல்லா நாளும் கிடைச்சது. லாக்டவுன் ஆத்தா டோரை லாக் பண்ணிட்டு உள்ள சாப்பாடு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி டயத்துல வந்து ரொம்ப நெருக்கடியான நேரத்துல இந்த மாதிரி சீப்பா கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி வேலை இல்லாத நேரங்கள்ல வந்து ரொம்ப பைசாக்கள் கம்மியா இருக்க டைம்ல கம்மியா விலை கம்மியா சாப்பிட்டு போயிருக்கோம். சந்தோஷம். ஒரு இட்லி கடையில் 10 ரூபா, நம்ம இங்கே 10 இட்லி சாப்பிட்டாலுமே 10 ரூபா தான். போகிறோம் அதே போகிறோம், அதே 10 ரூபா ஃபுல்லாக ஆகிடாது. 20 ரூபா இருந்தால் டோட்டல் ஃபேமிலிக்குமே இட்லி வாங்கிட்டு போயிடலாம். அதே பாரம்பரியமான முறையில் விறகடுப்பில் தான் சமைக்குது ஆத்தா. கேஸு சிலிண்டர் வச்சு அந்த மாதிரி வர கொடுறதுக்கு நம்மளால முடியாதுப்பா. இது தூக்கி வர்றதுக்கே எல்லாத்துக்கும் காசு, அது வேற நான் வச்சுட்டு போனோம்னா போச்சு. ஆனால் தண்ணி இடம் தாண்டி நமக்கு வந்து ஒரு கொட்டை சரியானபடியாக போடல, அதுக்கு இப்போ கொஞ்சம் காசு இல்லை. இடம் தான், இடத்தை பற்றி பிரச்சனை இல்லை, இடம் சின்னது, மனசு பெருசாக இருக்குல்ல வர்றவங்க மாதிரி. பிடிச்சாச்சு முதல்ல இல்லையா? Thank you.
பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.